ஆனால் சைக்கிள் எடுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ வசதி இல்லை. ஆனால் பிள்ளை இந்த வரையும் கேட்டது எனக்கு சைக்கிள் எடுத்து மூண்டு பிள்ளையிலே முளைச்சு நான் பார்க்குறேன்னா ரொம்ப கஷ்டம். என்ன செய்யறது செய்யறேன்னு தெரியாமே இருக்கிறேன். வணக்கம் அக்கா. வணக்கம். சொல்லுங்க உங்களோட பேர் என்னக்கா? என் பேர் நந்தகுமார் அன்னலட்சுமி. நந்தகுமார் அன்னலட்சுமி. உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு 40 வயசு. 40 வயது. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? மூன்று பிள்ளைகள். மூன்று. எங்கே அப்போ ரெண்டு பேர் தான் நிற்கணும்? அவர் ஒரு ஆள் டியூஷனுக்கு போட்டேன். டியூஷனுக்கு போட்டேன். சரி சொல்லுங்கள் உங்களோட கஷ்டம். இது அவர் எனக்கு 6 வருஷம் விட்டுட்டு போட்டேன். ஓ 6 வருஷமாக விட்டு ஓ அவர்கிட்ட எங்கே இருக்கான்னு சொல்லி? இல்லை அவர் அவன்ட்டு அம்மா விட்டலான்னு இருக்கிறார். நான் தான் மூன்று பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு படிப்பிடிச்சு என்ற பிள்ளை குளசி பாஸ் பண்ணி உண்டு போது. அவங்களோட மூத்த மகள் ஓ குளசி பாஸ் பண்ணுவாங்க. ஓ 151. அப்போ அதுக்கும் சரியான கஷ்டத்தில் தான் படிக்க வச்சிடும். சொல்லுங்க என்ன சமைக்கிறீங்க? சோறும் பைத்தங்காய் குழம்பு. உங்களுக்கு வருமானம் என்னக்கா இருக்கு? உங்களுக்கு வருமானம் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. நான் உழைச்சி தான் வாக்கு செய்யும். மூன்று பிள்ளைகளுக்கும் டியூஷனுக்கு ஒரு சைக்கிளை மூன்று பேரையும் கொண்டு போகிற ரொம்ப கஷ்டம். பாவை கொண்டை விட்டுட்டு மெட்டாலை கொண்டை விடுறது மெட்டாலை விடுறது சரியான கஷ்டம் மாதிரி இதெல்லாம் நான் இப்படியே படிப்பிட்டேன். பராமரிக்கணுமே வாடகை தான். நான் உபா தான் என்ன கொஞ்ச நாளாக பராமரித்தவன். வாக்கு ஏழாவத்தில் நான் தான் இப்போ வா பராமரிக்கிறேன்னு சரியான கஷ்டம் ஏன்னு சொன்னால் வேயும் பார்க்குறது மூண்டு பிள்ளையிலையும் முளைச்சு நான் பார்க்குறேன்னா ரொம்ப கஷ்டம். என்ன செய்கிறது செய்கிறேன்னு தெரியாமே இருக்கிறேன். இதுவரையும் எனக்கு ஒரு உதவிகளும் இல்லை. உங்களுக்கு அரசாங்கத்தால் எந்த உதவியும் இல்லை? போய் ஜீய சொடையெல்லாம் கதைச்சுனா ஜீய சமுத்தி முத்திரையே இல்லை. ஜீய சொடை கதைக்க ஜீய சொன்னவா நீங்கள் முத்திரை பிள்ளை பாஸ் பண்ணிட்டுது எனக்கு இதாண்டாலும் உதவி செய்யுங்க குளாசி பாஸ் பண்ணினதுக்காண்டா நீங்கள் சமுத்தி முத்திரை இதுன்றீங்களோண்டாங்க முத்திரை இல்லை சமுத்தி கட்டுறேன்னு சொல்ல நீங்கள் ஒழுங்காக கட்டினா நான் உங்களுக்கு சமுத்தி முத்திரையாண்டாலும் உதவி செய்கிறேன்னு சொல்ல. ஆனால் எனக்கு என்னோடய குழுவாக சேர்ந்தவா ஒழுங்காகவும் இல்லை. அதை விட எனக்கு இப்போ கட்டுறதுக்கும் கஷ்டம். ஏன்டா அம்மாவையும் பார்க்குறது மூன்று பிள்ளைகளும் ஒரு ஆளுக்கு 1000 ரூபா வாக்கு 1000 ரூபா இப்போ வாக்கு 700 ரூபா ரெண்டைக்கா கஷ்டம். ஓ படிப்பிக்கிறேன் நான் வாக்கு கொஞ்சம் நடந்து தான் நடந்து போவேன். நான் அந்த நேரம் 11:30 ஓடி வரது அங்கேருந்து ஓடி வந்து ஏற்றுறது பள்ளிக்கூடத்தாலோ பள்ளிக்கூடத்தாலே தான் நான் வா சொல்கிறேன். நான் என்னென்னு சொன்னால் நீ குளாசிப்பில் பாஸ் பண்ணினா பிள்ளை ஊக்கம் கொடுத்தேன். நீ குளாசிப்பில் பாஸ் பண்ணினா நான் உனக்கு சைக்கிள் எடுத்து தருவேன். என்னென்ன சைக்கிள் எடுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ வசதி இல்லை. ஆனால் பிள்ளை இந்த வரையும் கேட்டது எனக்கு சைக்கிள் எடுத்து ஆனால் ரொம்ப கஷ்டம் தான். எனக்கு நான் என்ன சின்னது மனதுக்குள்ளே அவ்வளோ படுறேன். நான் என்ன உண்டாக்குவேன் குடிஞ்சுதான் போகணும். ஆனால் தலையெல்லாம் சரியான அடிக்குமா ஓடும் எல்லாம் ஒட்டி வச்சிருக்குது. ஆனால் நீங்கள் எனக்கு எந்த பிள்ளைக்கு உதவி படிக்கிறதுக்கு மட்டும் உதவி செய்தாவே எனக்கு காணும். அதே காணும் டொய்லெட்டே இல்லை. ஆனால் என் 4 மணி 5 மணிக்கெல்லாம் அங்கே ஓடுறது தெரிஞ்ச விட்டால் போய் எந்த பிள்ளைகள டொய்லெட் இருக்க டொய்லெட்டும் இல்லை. கரண்ட்டும் இல்லாத பிள்ளைகள் படிக்கிறதும் மொழுதிரியில் தான் ஓ மொழுதிரியில் பாஸ் பண்ணிட்டேன். ஓ மொழுதிரியில் தான் படிப்பிக்கிறவன். ஆனால் மொழுதிரியும் ஒரு 5 மொழுதிரியும் 6 மொழுதிரியும் ஒரு 20 கிலோ முடியும். ஆனால் மொழுதிரியும் இப்போ டசன் ஆகன்றா 600 ரூபா முடியும். மண்ணெனையும் இல்லை. சரியான கஷ்டத்தில் தான் நான் படிப்பிக்கிறேன். ஆனால் நீங்கள் என் பிள்ளைக்கு உதவி செய்தாவே காணும். அது நிச்சயமாக்கா எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லி சொன்னால் தங்கச்சி படிக்கிறவா தான். இந்த தங்கச்சி பயப்படாதீங்க உங்களுக்கு உதவி கிடைக்கும். நீங்கள் சதைக்க போகிறீங்க. உங்களோட பேர் என்ன? கோபிகா. கோபிகா. எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 6ஆம் ஆண்டு. 6ஆம் ஆண்டு. இப்போ குளசி பாஸ் பண்ணீங்களே. ஓ எத்தனை மார்க்ஸ் உங்களுக்கு? 151. 151. இப்போ நீங்கள் கிளாஸுக்கு போகிறீங்களே? ஓ டியூஷன். எங்கே தூரவா? ஓ கொஞ்சம். என்னத்தில் போகிறீங்க? நடந்து. நடந்து போகிறீங்க. அம்மா முதல் உங்களை சைக்கிள் ஏற்றி இருக்கிறவா? ஓ இப்போ என்ன சாப்பிட்றீங்களா இன்றைக்கு?
சோறும் கறியும். உங்களுக்கு என்ன வரணும்னு ஆசை உங்களுக்கு? லோயரா கேட்டதா நீங்க கேக்குறீங்க, உங்களுக்கு உதவி கிடைக்கும், யோசிக்காதீங்க. அதோட உங்க அம்மாவை நீங்களாம் பார்க்கணும். அம்மாவை நான் தான் அதைத்தான் எனக்காக கஷ்டமேனு சொல்லுங்க பாப்போம். அம்மா உள்ள கேட்க எனக்கு பிரச்சனை இல்லை, பிள்ளைகள படிப்பு செலவுக்கு நான் தென்னண்டு பார்ப்பேன். இப்போ அம்மாயும் இதன்றேக்கா 700 ரூபா சம்பளத்தோட பிள்ளைகளுக்கு பள்ளி ஒரு மாதம் பிள்ளைகளுக்கு 600 ரூபா 1000 ரூபா கட்டணுமன்றேக்க சரியான கஷ்டம்தான். என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்றே யோசிச்சு கொண்டு தான் போவேன். ஏன்டா அப்படி எனக்கு அந்த பேரங்களை இன்னும் அப்படியே கூடிக்கொண்டு வருவதொழியோ குறைகிறதையும் இல்லை. ஒருத்தராலையும் எனக்கு ஒரு சொந்தக்காரராலையும் ஒரு உதவியும் இல்லை. அதால தான் நான் அவாவுடைய கதைச்சினா நின்றுட்டா அப்படி ஒரு கஷ்டத்தில் தான் இருக்கிறேன். இப்போ நீங்கள் யாருக்கும் சொல்லுங்க சொல்லி கொண்டிருக்கீங்க இதெல்லாம் இதெல்லாம் எங்கட சொந்தம் தான் எனக்கு. அதாவது வந்து வெளிநாடுகளில் புலம்பெயர் உணர்வுகளும் சரி, யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்களும் சரி, தமிழ் பேசுகிற ஆக்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டு இருந்துச்சுன்னா அவை நிச்சயம் உங்களோட சொந்தம் தான். நீங்கள் அப்படி யோசிக்காதீங்க, அது வெளியே ஒரு இது இல்லை. உங்களுக்கு நிச்சயம் உதவி கிடைக்கும். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க மகளுக்கு நான் சைக்கிள் எடுத்து அடுத்த வருஷம் மற்றவரும் குலசி பார்ப்பேன். நான் ஊக்கப்படுத்துகிறேன் தம்பி, நீங்கள் பார்க்காப்புல குலசி பாஸ் பண்ணினா உங்களுக்கு உதவி செய்வேன். என்ன என்னால் இயன்ற திருவண்டாப்போ அவன் அந்த சொல்கிறான் என்னென்னா, அம்மா நீங்கள் அக்காவுக்கு சைக்கிள் எடுத்து கொடுத்துட்டீங்க, எடுத்து கொடுத்துட்டீங்களோ நீங்கள் எனக்கு சாரத்துக்கு என்று சொல்ல. அப்போ நான் என்ன தெரிஞ்சோங்க அப்போ, ஓ அப்போ நான் வா சொல்கிறது தம்பி, அம்மாண்ட நிலைமையை நீங்கள் புரியணும்னு அம்மா என்னும் எடுத்து தருவா. அப்போ நான் சொல்கிறது ஒரு சின்ன பொருள் இருந்தாலும் என்னால் எடுத்து தர ஏழும். நீங்கள் படிங்க ஊக்கமாக வண்டேக்க, அந்த ஊக்கமாக படிங்க படிங்கன்னு ஊக்கத்தை கொடுக்குறோன்னு அவன் அந்த தமைக்கார் அக்காவுக்கு ஏதோ எடுத்து கொடுக்கல சரி இது கொடுக்கல. நீங்கள் என்னடி என்னடி எனக்கு எடுத்து தெரிவிங்களேன்ட்டு இதென்ன பேருந்து படிக்கிறேன். இப்போ 4ஆம் ஆண்டு போயிட்டாரு. ஓ யூனிஃபார்ம் பள்ளிக்கூட செலவெல்லாம் என்ன மாதிரி? பள்ளிக்கூட வாக்கு நேற்று பள்ளிக்கூடத்தால் யூனிஃபார்ம் எல்லாருக்கும் கொடுத்தேன். இந்த அமெரிக்கன் மிஷன் இல்லை. அப்போ வாக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். வாக்கு மூத்த வாக்கு இப்போ சிவபிரசத்தில் தான் நான் படிக்கிறேன். சங்கான சிவபிரசம். ஓ ஓ ஓகே 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 ஓகே. அப்போ வாக்கு இவ்வளோதான இதுக்கு கீழே சரியான கிட்ட இருக்கு. ஓ கிட்ட எத்தனை முறை தலையில எல்லாம் அடிச்சு தண்டினது. ஆனால் சொந்த காணி இல்லாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ என்ன செய்கிறது, பிள்ளைகளை 4, 5, 6 மணிக்கெல்லாம் கொண்டு டொய்லெட்டுக்கு தெரிஞ்ச விட்டு தான் கொண்டு போகிறேன்னாங்க. அப்போ சில நேரத்தில் டெய்லியில் போய்க்கண்டாலும் என்ன நடந்தாலும் கரைச்சிடலாம். நாங்கள் ஒரு பொண்ணு பொம்பளையும் பாவையும் இதாக பிள்ளையும் வளர்ந்துட்டுதுன்றைக்கும் நாளை கண்டு பெரிய பிள்ளையாகவும் இருக்குது. அதான் எனக்கு ஆக தலையடியாக கிடக்கு. என்ன செய்கிறது எது செய்கிறதுன்றே தெரியாமல் கிடக்கு. சுமைக்கு மேலே சுமையன்றைக்கோ ஒன்றுமே தாங்க இல்லாமல் தானே கிடக்கும். ஓ அதுதான் இப்போ மரக்கறிகளும் அதுதான். வெள்ளெண்ணெய் சாப்பாடே வா கொண்டு போகிறோம், வெள்ளெண்ணெய் சாப்பாடுக்கும் கொண்டு போகிறதே இல்லை. சில நேரத்தில் காசு இருந்தால் மனசு வண்டி கொண்டு போமான்ட்டு சொல்லி வண்டி கொடுத்துட்டு வருவேன். இல்லையன்னு சொன்னால் இல்லை வேக்கி பிரச்சனை இல்லை, அமெரிக்கன் மிஷனில் சாப்பாடு கொடுக்குறவன் வா சாப்பாடு கொண்டு போடுவா சிவபிரசாதத்தை. அப்போ சொல்லுவா சில நேரத்தில் அம்மா எல்லோரும் சாப்பாடு கொண்டு வர வேண்டாம். அப்போ நான் சொல்கிறது சரி என்ன செய்கிறது, பிரளிக்கிட்ட தான் நம்ம வீக்கன் சமாளிக்கணும். என்ற இது தெரியும் தானே சமாளிக்கண்டேக்க, பிள்ளையும் சமாளித்து கொண்டு போகும். ஓ அவாக்கு பாவம் விளாங்கும். நானும் ஏன்டா அவா பார்த்து கொண்டு தானே இருக்கிறவா, நான் படுற துன்பங்கள் இதுவள் பார்த்து கொண்டு இருப்பேன். அப்போ தம்பியாருக்கு ஊக்கப்படுத்துவா, தம்பி நீங்களும் படிங்க ஒடிங்கண்டேக்க. அவர் என்னடா வாக்கு நான் சைக்கிள் எடுத்து தாரணுன்ட்டு சொல்கிறதா. அப்போ நான் சும்மா கேட்குறது, கோவியா எங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அம்மா, எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீங்கள் பேசாமல் இருங்க கவலைப்படாமேண்டு அவ என்னையா ஆறுதல் படுத்துவா. அப்போ நான் இதில் நீ பயப்படாதேம்ப, ஒரு நாளைக்கு நான் ஒரு நாளை கண்டாலும் நீ நான் சொன்னதன் நிறைவேற்றி வைப்பேன், நீங்கள் பயப்படாதீங்கோ என்று சொல்லி அந்த நான் வய ஊக்கப்படுத்துறது. எனக்கு என்னன்னு சொன்னால் அந்த மொழுதிரி தான் கொஞ்சம் கஷ்டம். மண்ணெண்ணையும் இல்லை, ஒரு இது கரண்டோலையும் இல்லை. அப்போ மொழுதிரிக்க ஒரு நாளைக்கு 10 அந்த அங்கே 5 படிக்கணும். ஓ அதுதான் அந்த சின்ன மொழுதிரியும் தானே அப்போ டப்பாண்டு உருகி தள்ளி விட்டுரும். அப்போ அதெல்லாம் என்னச்சா தான் மொழுதிரி கொளுத்தி கொண்டு போயிருக்கணும். 600 ரூபா அண்டேக்க இவ்வளோ பேர் ஒரு குடும்பத்தை பொறுப்படுத்து நான் தண்டேக்க வேறு 6 வருஷம் விட்டுட்டு போனேன்டேக்க நினச்சி பேர் கொஞ்சம் சின்ன பிள்ளைகளையெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுத்தி பிள்ளைகளை படிக்கான என்ன செய்கிறது எது செய்கிறேன்டே எனக்கு ஒன்றுமா. ஒரு தராலையும் எனக்கு உதவி உதவியே இல்லை. ஜிஎஸ்ஆலையோ ரெண்டும் இல்லை. ஆனால் சமந்தியும் முத்திரையும் இந்த முத்திரையெல்லாம் போய் கேட்டேன்னா நாங்கள் என்னென்னம்மா உங்களுக்கு தராது, நாங்கள் அடுத்த வேண்டிய வட்டி தந்தால் உங்களுக்கு வர மாட்டேன் நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி வராதம்மா கேட்டால் நான் சொல்கிறேன். அப்படி 6 வருஷம் பேர் விட்டுட்டு போயிரு, 3 பிள்ளைகளும் நான் சரியான கஷ்டப்படுறேன். என் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறதுக்குனாலும் உதவி செய்யுங்கன்னு சொன்னாலும் அவன் ஏனோ தானோண்டு கேட்டுட்டு இருக்கணும். சரி அக்கா உங்களுக்கு வீடியோ பார்த்து என்ன பேர் வாக்கு? தர்சனா சொல்லுமா என்ன பேர்? தர்சனா. தர்சனா எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 6ஆம் ஆண்டு. முதலாம் ஆண்டு.
சரியாக்க நான் போயிட்டு வரேன் சொன்னா நான் இந்த வீடியோ எடுத்து போடுவேன் உங்களுக்கு வீடியோ பார்த்தா ரொம்ப செஞ்ச நிச்சயம் உங்களுக்கு நாங்கள் செய்வோம் மக்கள் யோசிக்காதீங்க சரியாக்க நான் போயிட்டு வரேன் நன்றி.